தமிழகமே கொரோனாவை எதிர்த்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் நிலையில் இந்த போராட்டத்தின் களத்தில் தளபதிகளாக நின்று கொண்டிருப்பவர்கள் சுகாதாரத்துறையினர்தான். இந்நிலையில் சுகாதாரத்துறைக்கு உட்பட்ட ஊழியர்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கும் அனைவருக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் அளிப்பதற்காக தமிழக அரசு திட்டமிட்டிருக்கிறது என்ற தகவல் சுகாதாரத்துறையில் பரவி வருகிறது. இது பற்றி சுகாதாரத்துறை ஊழியர்கள் சிலரிடம் பேசினோம். தமிழகத்தில் கடந்த 6 மாதமாக கொரோனா தொற்றை எதிர்த்து வேறு யாரையும் விட தொடர்ந்து போராடி கொண்டிருப்பது சுகாதாரத்துறை ஊழியர்கள்தான். சுகாதாரத்துறை என்றால் மருத்துவர்களிலிருந்து நர்ஸுகள், சோதனை செய்யும் ஊழியர்கள், சாம்பிள் சேகரிப்பவர்கள், தொழில்நுட்ப பணியாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் வரை சுகாதாரத்துறைக்கு உட்பட்டவர்கள்தான். இவர்களுக்கான முழு பாதுகாப்பு அரசால் தரப்பட்டிருக்கிறதா என்றால் அது பெரிய கேள்விக்குறிதான். பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களில் பற்றாக்குறை இருந்தாலும் இன்று வரை கொரோனா போராட்டத்தில் முன்கள போராட்ட வீரர்களாக இருந்து சுகாதாரத்துறை ஊழியர்கள்தான் அரும்பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் சுகாதாரத்துறை ஊழியர்களில் யார் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அரசு தரப்போவதாக ஒரு தகவல் எங்கள் துறையில் பரவி வருகிறது. தேசிய இன்சூரன்ஸ் திட்டத்தின் அடிப்படையில் சுகாதாரத்துறை ஊழியர்களிடமிருந்து மாதம் 180 ரூபாய் பிடித்தம் செய்யப்படுகிறது. இப்போது அரசே சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனியிடம் பேசி கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு 2 லட்சம் பெற்றுத்தர முயற்சித்து வருவதாக சொல்கிறார்கள். மாவட்டந்தோறும் சுகாதாரத்துறையில் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் பற்றிய விவரங்களை சேகரித்து வருகிறார்கள். விரைவில் இந்த பணம் வழங்கப்படும் என்று ஊழியர்களுக்குள் நம்பிக்கையான தகவல் உலா வந்து கொண்டிருக்கிறது என்கிறார்கள். நாம் இது குறித்து தமிழ்நாடு நர்சுகள் சங்க தலைவரான சக்திவேலிடம் பேசினோம். தமிழ்நாடு சுகாதாரத்துறையில் சுமார் 25,000 நர்சுகள், 19,000 டாக்டர்கள், 15,000 பிற ஊழியர்கள் என சுமார் 60,000 பணியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு 2 லட்சம் ரூபாய் தரப்போகிறது என்ற தகவலை அறிந்தோம். அரசின் முயற்சியை வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் முதல்வர் கடந்த 3 மார்ச் சட்டமன்றத்தில் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மாதச்சம்பளம் ஊக்கத்தொகையாக வழங்குவோம் என்று அறிவித்தார். தமிழ்நாடு முதல்வர் சட்டமன்றத்தில் கொடுத்த வாக்குறுதியை இன்னும் நிறைவேற்றவில்லை. காரணம் நிதியில்லை என்கிறார்கள். உயிரை பணயம் வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் போதுதான் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு கொரோனா தொற்று ஏற்படுகிறது. இந்நிலையில் தொற்றுள்ள அனைவருக்கும் 2 லட்சம் ரூபாய் என்பது வரவேற்க தகுந்ததுதான். என்றாலும் சுகாதாரத்துறையின் அனைத்து ஊழியர்களுக்கும் முதல்வர் அறிவித்த ஊக்கத்தொகையை முதலில் வழங்க வேண்டும் என்கிறார். அதே நேரம் கொரோனா நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு இறக்கும் முன்களப் பணியாளர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று முதலில் அறிவித்தார் முதலமைச்சர். பிறகு இப்படி உயிரிழப்பவர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் என மத்திய அரசு அறிவித்ததை மேற்கோள் காட்டி மருத்துவத்துறை, காவல்துறை, உள்ளாட்சித்துறை மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை முன்களப் பணியாளர்களுக்கும் 10 லட்சத்திற்கு பதில் 50 லட்சம் ரூபாய் நிதியுதவியும் இறந்தவரின் குடும்ப உறுப்பினர் ஒருவருக்கு அரசு வேலையும் அளிக்கப்படும் என்று கடந்த ஏப்ரல் 22 அன்று அறிவித்தார். தமிழக அரசின் கணக்கின்படி 1 டாக்டர், 2 நர்சுகள் கொரோனா தொற்றால் இறந்ததாக சொல்லி தலா 25 லட்சம் ரூபாய் மட்டும் கொடுத்துள்ளார்கள். ஆனால் சுகாதாரத்துறை உள்ளிட்ட முன்களப் பணியாளர்கள் 10க்கும் மேற்பட்டோர் இறந்திருப்பதாக தொழிற்சங்கத்தினர் கூறுகிறார்கள். தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கல்வி சேவையில் 26 ஆண்டுகள், 40,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள். மெடிக்கல், இன்ஜினியரிங், அக்ரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், அலைட் ஹெல்த் சயின்ஸ், பாலிடெக்னிக், நர்சிங், பார்மசி, டீச்சர் எஜுகேஷன், LKG முதல் MBBS வரை. தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பெரம்பலூர், திருச்சி மற்றும் சென்னை. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.